हेलो फ्रेंड्स, वेलकम टू पॉकेट सिनेमा। तमिल सिनेमावल முன்னணி ஆக்டரா வலம் வந்தவர் ராமராஜ். இவர் மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து ராமநாராயணன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணியிருக்காரு. 1985ல மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படிங்கற படத்து மூலமா டைரக்டராக அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் மருதாணி, ஹலோ யார் பேசுறது, மறக்க மாட்டேன், சோலை புஷ்பங்கள் இந்த மாதிரி பல படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம ஊரு நல்ல ஊரு அந்த படத்து மூலமா ஹீரோவாகவும் அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து நிறைய ஹிட் படங்கள்ல நடிச்சு முன்னணி கதாநாயகனாகவும் வளவர தொடங்கினாரு. இவர் இந்த மாதிரி பல படங்கள்ல டைரக்ஷன் பண்ணியும் பல படங்கள்ல நடிச்சும் இருக்காரு. 2012ல மேதை அப்படின்ற படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அதுதான் அவருடைய கடைசி படமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரையுலகில் அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையாம இருந்துச்சு. இதனால அதிமுக கட்சியில சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டிருந்தாரு. இப்ப மறுபடியும் திரையுலகில் டைரக்ஷன் பண்ண இருக்காராம். கதையை எழுதி வச்சிருக்கிறதாவும் அந்த கதைக்கு விஜய் சேதுபதி பொருத்தமா இருப்பாருனும் கூடிய சீக்கிரமாவே விஜய் சேதுபதியை மீட் பண்ணி அந்த கதையை சொல்ல இருக்காரா ராமராஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.